அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் பேசுகிறேன். தினம் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல்னால் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான தகவல். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய ஒரு பரபரப்பான செய்தியெல்லாம் போயிட்டுருக்கு. ரஷ்யாவுக்கு எதிராகவே பிரகோசின், அதாவது வேகனாரனுடைய தலைவர் வந்து திரும்பி இருக்கிறார். ரஷ்யாவுடைய ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸே வந்து கிட்டத்தட்ட கைப்பற்றிட்டாங்கிற நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கான தாக்குதல், கிட்டத்தட்ட ஒரு 5 மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், 2 உக்ரைன்லேயும், 3 வந்து இங்கே ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய ஆர்மிக்கும் பிரகோசினுடைய ஆர்மிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல், என்ன தான் நடந்துட்டுருக்கு அந்த கல நிலவரத்தில் அப்படின்றது ஒரு முழுமையான தகவல். இந்த சண்டைக்கான காரணம் என்ன, இது அடுத்த கட்ட நகரம் நோக்கி எப்படி போகும் அப்படின்றத அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கொடுக்கலாம். அதாவது வேகனார் குரூப்போட தலைவர் பிரகோசின் அவர்களுக்கும், ரஷ்யானுடைய எம்ஓடி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் ஷாய்கு இருக்கார்ல, அவருக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை போர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. தொடர்ந்து நம்ம 4 நாளாக இதை நம்ம குறிப்பிட்டே இருந்தோம். நிறைய ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது களத்தில் ஆயுதங்கள் கொடுக்கறதுலேருந்து இது எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கான கான்ட்ராவர்சி. அந்த கான்ட்ராவர்சியை அதை அப்புறம் அப்படியே தள்ளி பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ரோஸ்டோவ் அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கே வந்து ரஷ்யானுடைய எம்ஓடி இருக்கு இல்லையா. ரஷ்யாவுடைய எம்ஓடி அப்படின்னா அந்த மிலிட்ரிக்கான பில்டிங், பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அது முழுமையாக கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கைப்பற்றப்பட்டதா அப்படின்னா, பிரகோசின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முழுக்க முழுக்க இது எங்களுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 100,000 ரஷ்யானுடைய சோல்ஜர்ஸ் இழந்ததற்கு மிக முக்கிய காரணம் ரஷ்யானுடைய ஷாய்கு அவர்கள் தான். ஷாய்கு வந்தவர்கள் வந்து தவறான தகவலை புடின் அவர்களுக்கு கொடுக்குறாரு, அதனால் இதை வந்து முறியடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை நம்ம அவரை வந்து முழுமையாக நான் கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 மேற்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகனார் குரூப்போட வீரர்கள் 30,000 மேற்பட்ட வீரர்கள் வந்து அந்த ரோஸ்டோன்ற பகுதியை நோக்கி அணிவகுப்பு மாதிரி செல்கிறாங்க. இப்போ அணிவகுப்பு மாதிரி செல்லும்போது ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கிறார், அதாவது இது வந்து அவங்களுக்கு எதிரான போர் பிரகடனமோ இல்லை அதெல்லாம் கிடையாது, பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தவறான கொள்கையினால் ரஷ்யானுடைய வீரர்களே தவறாக பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க கூட யாராவது தவறாக இருக்கும் பட்சத்தில் எங்களோடு சேர்ந்து நீதி கேளுங்க, நீதி கேட்பதற்காக தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில வீடியோக்கள்லாம் அப்படியே ஃபைட்டே வர மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் அது நிறைய ஆய்வு பண்ணும்போது இல்லை ரொம்ப பழைய வீடியோ அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க, அதுவும் எனக்கு கரெக்டாக புரியல. அது ஆனால் நிறைய ஆய்வுக்குட்படுத்தும் போது ரொம்ப பழைய வீடியோவை எடுத்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த ரோஸ்டோவ் பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த ரோஸ்டோவ் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, மாஸ்கோவிலிருந்து கீழே அந்த டான்பாக்ஸ் பகுதி ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருக்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் வந்து பக்முட் பகுதி இருக்கு இல்லையா, பக்முத் பகுதியில் வந்து ஆயுதங்கள் சரிவர கொடுக்கலை எங்களுக்கு. களத்தில் ரொம்ப ஒரு டஃபான சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆயுதங்கள் நீங்கள் கொடுக்கலன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு புரோசின் அவர்கள் வந்து அந்த பக்முத் பகுதியை கைப்பற்றும் போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ஷாய்கு அவர்களை சொல்லி திட்டுறாரு. என்னென்னா, என்ன பண்ணிட்டுருக்கேன் யூ பிச், எங்கள் வீரர்கள்லாம் நிறைய இழந்துட்டுருக்காங்க, நீங்கள் வந்து ஆயுதங்களே கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்றனால ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வார்த்தைகள் சொல்லும்போது இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறார், அதாவது அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் போக மீதியாக தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பக்முத் பகுதி தான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை நேராக புடின் அவர்கள் கைக்கு போகுது. இந்த மாதிரி ஆயுதங்கள் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே புடின் அவர்கள் வந்து இதே ரெண்டு பேர்த்துக்கிட்டே பேச்சு வர நடத்தி, ஏன் ஆயுதங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க, கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லப்பட்ட உடனே ஷாய்கு அவர்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு மேலதிகாரி இருக்கிறாருன்னா, மேலதிகாரி இடைப்பட்ட 2 அதிகாரிகள் இடையில் இருக்காங்கல்ல, அவங்க டைரெக்டாக போய் அங்கே சொன்ன உடனே இவருக்கு ஷாய்கு அவர்களுக்கும் பிரகோசின் அவர்களுக்கான ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் அங்கே தான். எப்படி நீ டைரெக்டாக வீடியோவாக வெளியிடுறது, மீதி இல்லாமல் புடின் அவர்களுக்கு டைரெக்டாக சொல்கிறது. புடின் அவர்களும் கூப்பிட்டு கொஞ்சம் கடிஞ்ச மாதிரி சொன்னாங்க, ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் வரக்கூடிய தொடர்ந்து வீடியோ பதிவுகள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா, பிரகோசின் அவர்கள் நேரடியாகவே ஷாய்கு அவர்களை எதுக்க ஆரம்பித்தாங்க.
சாய் அவர்களை எதிர்த்து வீடியோ போடுறது மீதியெல்லாம் பண்ணுறது ஒரு நாலு நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய டாக்குமெண்ட்டோட நாங்கள் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், நீங்கள் வீரர்கள் இழந்ததுக்கான இழப்பீடுகள் மீது எதுவுமே இல்லை, எத்தனை பேர் எங்களை நம்பி வந்தாங்க, அது இல்லாமல் எங்கள் வேகனார் ட்ரூப்பில் இருக்கக்கூடிய வீரர்களை நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க, எங்களுக்கு விரோதமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக்குமெண்ட்டோட அவர் ஆஃபீஸுக்கு பார்க்க போயிருக்கிறார். அப்படி ஆஃபீஸ் பார்க்கும் போது கூட அவர் வந்து மீட் பண்ணல இவர், அப்பயே ரொம்ப ஒரு டென்ஷனாக அவர் வெளியே வந்திருக்கிறார். இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கான்ட்ரவர்சி விரிசல் அதிகமாக அதிகமாக கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறது. இந்த ஜூலை 1ஆம் தேதி வேகனார் ட்ரூப் வந்து உள்ளே வர்றதுக்கான கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறது, ஆனால் இந்த விரிசல்னால் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கு ஹை கிளாஸ். இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது, வேகனார் ட்ரூப்போட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அந்த பக்மூத் பகுதியை வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேறுங்கன்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, ரம்ஜான் கதீரோவுக்கு, சேச்சன் ஆர்மியோட தலைவர் ரம்ஜான் கதீரோ வந்து இந்த வேகனார் ட்ரூப்பை ஒழிக்கணும், நாங்களும் அதுக்கான மிஷினரி ஆரம்பிக்கிறோம். மிஷினரி அப்படின்னா வேகனாரோட என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆப்பிரிக்கனுடைய மிலிட்ரிஸ் மீது எல்லாமே பணத்துக்காக வந்து போரிடுவாங்க. அப்படி பணத்துக்காக போரிடும்போது அதே பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், நாங்களும் இது மாதிரியான ஒரு மிலிட்ரி அஃபென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் பொறி தட்டிச்சு. மேபி ஷாயிஹோ அவர்கள் வந்து நம்மளுக்கு எதிராகவே திருப்பி அவரை பெரிய அளவுக்கு வளர்த்தி நம்மளை டம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த ரெண்டு கான்ட்ராவர்சி தான், ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்துகிற ஒரு கான்ட்ராவர்சி, இன்னொன்று வந்து சேச்சன் ஆர்மியோட தலைவர் அவரை வந்து வளர்த்துறதுக்கான இன்னொரு விஷயம். இது ரெண்டும் சொன்ன உடனே தான் ஒரு மூணு நாள் நாலு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தார் வேகனார் குரூப்போட தலைவர் புரகோசின் அவர்கள், ரஷ்யானுடைய எம்ஓடி வந்து பார்டர் பகுதியில் பெரிய அளவுக்கு பொய்களை மட்டுமே பரப்பியிருக்கிறாங்க, உண்மை என்ன அப்படின்றது புடின் அவர்களுக்கு தெரியாது, ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறார் அவர் அவ்வளோதான், மற்றபடி இவங்க எல்லாமே போயிட்டு ஃபேக்காக சார் அங்கே பிடிச்சிட்டோம் சார் இங்கே பிடிச்சிட்டோம் இப்படிலாம் பிடிச்சிட்டோன்னு சொன்னதுனால அவர் ஃபேக்காக நம்ப வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறார். இந்த வீடியோ பதிவு வெளியிட்டோடனே சாயிக அவர்களுக்கு டென்ஷன் ஆகுது, இதுனாடாது நம்மளை மீறி இப்படி ஒரு பொய் சொல்கிறாங்கன்னு. இப்போ புடினவர்கள் என்ன நினைப்பாங்க, இது வந்து நாட்டுக்கு எதிராக வெளிப்படுத்துகிற ஒரு புரபகண்டா, அதனால் நம்ம இந்த 1ஆம் தேதி போடப்படுகிற சைன் இருக்குல்ல, இந்த 1ஆம் தேதி போடப்படுகிற ஒப்பந்தத்தை நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக புரகோசின் என்ன நினைக்கிறாரு, எல்லா வீரர்களையும் வர சொல்லிட்டாங்க 23ஆம் தேதி, 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஆஜராகணும். இப்போ ஒட்டுமொத்த வீரர்கள் அசம்பிள் ஆகிற இந்த சமயத்தில் திடீர்னு நீங்கள் வேண்டான்னு சொன்னவொடனே நீங்கள் எங்களுக்கு எதிராக திரும்புவீங்களான் வரச்சம் ஏற்பட்டவொடனே சரி ஓகே இது செட் ஆகாது, நம்மளுக்கான நியாயத்தை கேட்க வேண்டும், நம்மளுக்கான நீதியை கேட்க வேண்டும்னு இவர் நினைக்கிறாரு. நீதியை கேட்க வேண்டும்னா அந்த ரோஸ்டோவ், ஆக்சுவலாக அந்த ரோஸ்டோவ் பகுதியில் தான் இந்த பக்கம் அந்த டான்பாக்ஸ் எண்டில் தான் பிரகோசினோட ஆர்மி வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக அந்த பகுதியை நோக்கி சுற்றி வளைச்சிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் ஒன் செகண்ட் பாருங்கள். இதுதான் ஆக்சுவல் நடந்த நிகழ்வுகள். என்னுடைய அனுமானத்தின்படி இதுதான் மேக்சிமம். இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ரஷ்யா மிலிட்ரி என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இது உண்மையாக பொய்யான்னு தெரியல, இன்னும் ரஷ்யாவுடைய எம்ஓடி தரப்புலேருந்து வரல, பட் நிறைய பத்திரிகை ஊடகங்கள்லாம் தான் இதாக சொல்லியிருக்காங்க, புரகோசின் அவர்களை கொண்டுட்டு மேபி அவங்களை எல்லாத்தையும் வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் புரகோசின் அவர்களை கைது பண்ணும் பட்சத்தில் அந்த இடத்துல ரோஸ்டோவ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் கண்டிப்பாக ஒரு கிளாஷ் நடக்கும், ஏன்னா சண்டை நடக்காமல் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஷ்யாவுடைய மிகப்பெரிய மொதல் டிராபேக் ஆரம்பிச்சிருச்சா. ரெண்டாவது டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெல்கிராட் பகுதி இருக்கு இல்லையா, பெல்கிராட் பகுதி அப்படின்னா மேலிருந்து உள்ளே வரக்கூடிய பகுதிகளையும் கரெக்டாக ப்ரோ ரஷ்யன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே வராங்க. ப்ரோ ரஷ்யன்ஸ்னால் ரஷ்யாவுடைய ஆதரவாளர்களே இந்த போர் பிடிக்காமல் எங்களுக்கு அந்த தனி டெரிட்டரி வேணுன்ற பேரில் நேட்டோனுடைய ஆட்களே உள்ளே அனுப்புனாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க கரெக்டாக உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு வீக்கான உடனே பக்மூத் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கரெக்டாக எல்லையில் வந்து ரெடியாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே வரதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்கிறதுனால மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்குது. என்னதான் நடக்குது ரஷ்யாவுக்குள்ளே, என்னதான் பிரச்சனை, அதாவது ரஷ்யாவுடைய எம்ஓடியே கிட்டத்தட்ட பிரகோசின் அவர்கள் வந்து கைப்பற்றிட்டாரமே அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, நைட் டைமில் ரஷ்யானுடைய ஹெலிகாப்டரை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கூட வந்தது. பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் மீது எல்லாமே சாரை சாரையாக ரோஸ்டோவ் பகுதியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே அட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே நான் உங்ககிட்ட நான் அர்ஜென்ட்டாக சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு நியூஸை இப்போ நான் வந்து காலையில் உட்காந்து சொல்லிட்டுருக்கேன். மீதி நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல் இன்றைக்கி மாலையிலேயும் நம்ம ரொம்ப தெளிவாக என்ன நடந்தது எப்படி நடந்தது இதுக்கான தகவல்கள் என்ன இதுக்கான வீடியோ பதிவுகள் என்ன அப்படின்றத முழுமையாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கன்குலேஷனுக்கு வந்துடலாம், என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா.
அதுக்காக வந்தேன். ஸோ இந்த தகவலை வந்து புடின் அவர்கள் நேரடியாக சமாதானப்படுத்த போகிறாரா இல்லை கைது வாரண்ட் பிறப்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அங்கே என்ன ஏற்கனவே அங்கே பார்டரில் பெரிய பிரச்சனை, அங்கே சமாளிக்கிறதா இல்லை அங்கே ரோஸ்டோ பகுதியை சமாளிக்கிறதா இல்லை அங்கே பெல்கிராட் பகுதியை சமாளிக்கிறதா அப்படின்னு தெரில. இன்று வந்து மொத்தம் 4 மிகப்பெரிய அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ், இதில் வந்து கார்கியோ பகுதியில் கியூ இருக்கிற பகுதியிலும் வந்து பெரிய அளவுக்கான தாக்கல் நடந்திருக்கிறது. இந்த பகுதியும் உள்ளே வந்து பெரிய அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பெரிய லெவலான எக்ஸ்ப்ளோஷன் சொல்லியிருக்காங்க. இன்னும் இழப்புகள் எதுவுமே தெரியல. இது எல்லாமே நைட் விடிய காலையில் 6 மணி 7 மணிக்கு நடந்ததாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அட் ப்ரெசண்ட்டோட சுச்சுவேஷன். ஸோ இது அநேகமாக இது நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஏன்னா இதை தானே எதிர்பார்த்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கடாபி அவர்களை வீழ்த்ததுக்கான மிக முக்கிய காரணமே வந்து உள்நாட்டில் சிவில் வார் ஆரம்பித்தது. அந்த சிவில் வாரை காரணமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீழ்த்திட்டாங்கல்ல. இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பிரகோசின் அவர்களை வந்து ஃபுல்லாக தடை விதிச்சிட்டாங்க. முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக பிரகோசினம் மீது கைது வாரண்ட்லாம் பிறப்பிச்சிருக்கிறாங்க வெஸ்டர்ன் நாடுகள். இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு உடனடியாக இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக எடுத்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னாங்கனவே வெளிப்படையாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிளியராக அவங்களோட ப்ரொபகண்டா என்ன அப்படின்றது. ஸோ அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிரகோசின் என்ன நினைக்கிறார் அப்படின்னாருன்னா, நீங்கள் மொத்தமாக நான் எல்லா வீரர்களையும் கூப்பிட்டுட்டேன், அங்கே ஃபைட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் வேணான்றீங்க, வெஸ்டர்ன் நாடுகளும் தடை விதிச்சிட்டாங்க, வேறு எங்கே போகிறது நான் சொல்லுங்கள், உங்களையே நம்பி போரிட்டு எனக்கு என் மீது பழி சுமத்தப்பட்டு என்னை கைது வாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களான்னு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லியிருக்கிறாரு. மேபி இது எல்லாத்து பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா ஷாகி அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஷாகி அவர்களை நீக்கிட்டு மற்ற ஆள் போட்டார் அப்படின்னாருனா மேபி பிரச்சனை நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக என்னுடைய அனுமானம் சொல்கிறது. அவர் நீக்காமல் மறுபடியும் அவர் பிடிவாதமாக வச்சிருந்தாருனாலும் அந்த பிரச்சனை மேலும் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன். மேபி நான் சொல்கிறது எல்லாமே ப்ரிடிக்ஷன். மதியத்துக்குள்ளே வேற மாதிரி நடக்கலாம், ஈவினிங்குள்ளே வேற மாதிரி நடக்கலாம். அதனால் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு 1 to 2 மணிக்குள்ளே மீட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாலை வந்து ரவிக்குமார் சோம சேனலில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பேசிடலாம். ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் இருக்கிற சுச்சுவேஷனை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ரவிக்குமார் சோம சேனலை. நன்றி, வணக்கம்.